ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை வீடியோ பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த கவிதை என்னங்கறத பார்த்தறலாம். சேலையில முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் நஷ்டம் என்னவோ சேலைக்கு மட்டும்தான். பழமொழி கேட்டிருப்போம், நம் முன்னோர்கள் சொன்னதை இந்த காலத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். வயசு பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு அது வீடு வந்து சேர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு நம் அம்மாக்கள் புலம்புவதை கேட்டிருப்போம். மல்லிகைப்பூ மனம் பரப்பும், அதை வண்டுகள் மொய்த்திடாம பார்த்துக்கணும்னு வயசு பிள்ளைக்கு புத்தி சொல்லலாம். சின்ன சின்ன ரோஜா மொட்டுக்கள் இங்கு கசக்கி எரியப்படுவது, சின்ன சின்ன ரோஜா மொட்டுக்கள் இங்கு கசக்கி எரியப்படுவது அலட்சியத்தின் உச்சமே இந்த நிலை வர காரணம்னு தெய்வமும் இங்க அமைதியா இருக்குதோ. அலட்சியத்தின் உச்சமே இந்த நிலை வர காரணம்னு தெய்வமும் இங்க அமைதியா இருக்குதோ. நம்ம வீட்டு ரோஜா செடி ஆடு மாடு மேய்ந்திடாம நாம தான் முள்வேலி போடணும். அது செடியாகி மரமாகி வேறுன்ற வரைக்கும் பெத்தவங்க தான் காவல் தெய்வமா இருக்கணும். அது செடியாகி மரமாகி வேறுன்ற வரைக்கும் பெத்தவங்க தான் காவல் தெய்வமா இருக்கணும். செல்போனுள்ள படிப்பு தவிர்க்க முடியாம போச்சு. பச்சை குழந்தைகளுக்கும் பாலியல் உணர்வு எங்கிருந்து தான் வந்துச்சு. 6 மாச குழந்தையும் செல்போனில் விளையாடுது. நிலாவை காட்டி சோறுட்டுன காலமெல்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு. நிலாவை காட்டி சோறுட்டுன காலமெல்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு. குழந்தை செல்போனில் என்ன அழகா பேசுதுன்னு ரசனையோட பார்க்கும் பெற்றோரே, அதில் எத்தனை ஆபத்து இருக்குதுன்னு என் பேனா வரிகளில் சொல்ல முடியலை. அதில் எத்தனை ஆபத்து இருக்குதுன்னு என் பேனா வரிகளில் சொல்ல முடியலை. ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆற்று மணலில் வீடு கட்டி கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி ரேரேன்னு விளையாடி வளர்ந்த நாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு செல்ஃபோனை கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு நாம் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தாலே அவங்க தாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பன்னீர் பூக்களை தண்ணீர் பூக்களாக கரைய விடுவது நியாயமா? நம்ம வீட்டு பன்னீர் பூக்களை தண்ணீர் பூக்களாக கரைய விடுவது நியாயமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.